ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து குட்டியாக அவளுக்கு கோல்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் எடுக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன பாப்பாவை விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போகிறது. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர், லைக் ஒன் ஹவர் அப்படின்றது தான். அது அவள் தூங்கிட்டு இருக்க டைமை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது பெருசு, ரொம்ப பெருசு, இந்த சைஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன தானத்துல எழுதி ஆரம்பிச்சா ஸ்டார்டிங் தான் ஸ்டார்டிங் சைஸ். ஏனா ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம், ஆர்டர் பண்ணா நான் எடுத்துக்கலாம். சோ நாங்க வந்து சின்ன காப்பு கேட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி கோல்ஸ் எல்லாம் கோல்டுல இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். இல்லோ, நீ எப்படி கேக்குற இந்த டிசைனர்? மெல்லிசா கேக்குறேன். ஏன்னா பாப்பாவுக்கு கை வந்து குத்தக்கூடாது. ஸோ அதனால வந்து ரொம்ப மெலிசாக கேட்குறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வளையல் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டாங்க, அதாவது செய்ய கொடுத்து செஞ்சுருக்காங்க. நாங்கள் வேற பார்த்துட்ருக்கோம். இந்த வளையல் எடுத்துருக்கோம், அழகாக இருக்குல்ல. அடுத்தது செயின் எடுத்துருக்கோம். குழந்தைங்க செக்ஷன்ல நீ என்ன பண்ற? அசிங்கமா இல்ல, குழந்தைங்க போடுற செயின். நான் இவ்வளவு ஸ்பீடா எடுத்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா நினைக்கிறாரா என் ஹஸ்பண்ட்? ஸ்பீடா கோட் என்னது, என்ன சொல்றீங்க? டைமண்ட் டாலர் வச்சு ஒரு செயின் வாங்கி தரேன். நீங்க எப்ப சொன்ன? கனவுல சொன்னா? அவ்வளோ பணக்காரி இல்லைம்மா. சின்ன சின்ன ரிங். ஸோ இந்த டைமண்ட் டாலர் வந்து சூப்பராக இருக்கு. எங்கள் அக்கா நல்லா இருக்குன்னா நல்லா கம்மி தான் இல்லை, அவளுக்கு வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஹலோ கைஸ், பிஃபோர் வந்து எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறையவே இருந்தது. அப்போதான் என்னோட பாட்டியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. எஸ், எங்கள் பாட்டி எப்பொழுதுமே வந்து ஆயிலை ஹீட் பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த ஹாட் ஆயில் வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம பிளட் ஃப்ளோ வந்து ஸ்கேல்பில் அதிகரித்து அதோட டென்சிட்டி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகிறதும் கம்மியாகும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்க பிஸி ஷெடியூலில் நம்மளால் ஆயிலை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆயிலோட தன்மையும் கெடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் இப்போ சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னா ஆயுர்வேதிக் ட்ரூ ஹேர் ஆயில். இதுல வந்து ஒரு சூப்பரான ஹீட்டரும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு வந்து ட்ரூ ஹேர் ஆயில எடுத்துக்கணும். ஆயில் எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம பிளக் பாயிண்ட்ல வச்சு ஹீட் பண்ண வேண்டியதுதான். அரௌண்ட் 65 டிகிரிஸில் 4 மினிட்ஸ் அளவு வரைக்கும் ஹீட் ஆகும். ஆயில் ஹீட் ஆகும்போது லைட் ஆன் ஆகும், ஹீட் ஆகி முடித்ததும் ஆஃப் ஆகிடும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண வேண்டியதான். ஸோ ட்ரூ ஹேர் ஆயில் வந்து நான் 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக என் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ட்ரூ ஹேர் ஆயில் வந்து 13 வகையான ஹர்ப்ஸை யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. ஆம்லா, பிரிந்திராஜ், ஹைபிஸ்கஸ்னு. அது மட்டும் இல்லாமல் இது 100% நேச்சுரல், நோ ஆடட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணீங்க, லைக் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணலாமா, நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. அப்படி டவுட் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ட்ரூ ஹேர் ஆயில் வெப்சைட்ல ஆயுர்வேதிக் டாக்டர் வச்சு 3-factor ஹேர் அனாலிசிஸ் உருவாக்கியிருக்காங்க. அவங்க உங்களோட பாடி டைப், ஹேர் டைப், டெமோகிராஃபி இது எல்லாத்தையும் வச்சு நீங்க எந்த வகையான ஷாம்பு, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. சஜஸ்ட் பண்றதோட இல்லாம பர்சனலைஸ் நேச்சுரல் சப்ளிமெண்ட்டும் ஃப்ரீயா தராங்க. 4 ப்ராடக்ட், அதாவது ஷாம்பு, ஹேர் ஆயில், சிரம், சப்ளிமெண்ட், இது ஜஸ்ட் 689 ருபீஸ்க்கு தராங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கோடை கிளிக் பண்ணுங்க. 20% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும், லிமிடெட் பீரியட் ஓன்லி. அது மட்டும் இல்லாம ட்ரூ ஹேர் வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 5% வந்து ரூரல் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு போய் சேருது.
ரொம்ப கூட்டமா இருக்குல ரொம்ப கூட்டமா இருக்கு அதனால வந்து நாங்க ஹோம் டாலர் பாத்துக்கிட்டோம் ஹோம் டாலர் எடுத்து அம்மா கேட்டாங்க ஹோம் டாலர் வேணும்னு சொல்லிட்டாங்க அத பாத்து எடுக்கற முடி பண்ணி எல்லி சார் டைமண்ட் ஸ்டெட் எடுக்கற முடி ஃபைனலி எங்க பர்சேஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு சோ பேக் டு ஹோம் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அது என்னன்னு பாருங்க A few minutes later. ஓ இவர் கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிட்டு இருக்காரா சூப்பர் சூப்பர் யாருக்கு இதெல்லாம் பாப்பாக்கு அதனால குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் என்ன தி ஸ்னோ அந்த இதுவா எங்க பாப்பாவை காணோம் பாப்பாவை பெரியமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல்ல வருவா வெயிட் பண்ணுங்க பாருங்க பெரியமா ரெடி பண்ணிட்டு இருக்கங்களா என்ன பண்றீங்க பாப்பாக்கு ரெடி பண்ணல நீங்க பாப்பாவை இதோ ரெடி பண்றேன் காஸ்டியூம் எடுத்துறேன் வாவ் நீ வாங்கிட்டியா இருக்கு கியூட்டா இருக்கு அழகா இருக்கு இதான் காஸ்டியூம் சூப்பர் இது கிறிஸ்மஸ் காஸ்டியூம் ஓகே நல்லா மேட்ச் பண்ணுது வெரி நைஸ் இங்க போட்டுட்டு காமிக்கிறேன் ஓகே ஓகே சோ இவர ரெடி பண்ணிட்டு இருக்காரு சோ எங்க பாப்பாவோட வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்ல இது ஆமா இங்க இன்னொரு பாப்பா வந்து பூனை நல்லா கடிச்சிட்டு இருக்காங்க ஜிங்கிள் பெல்லா அந்த பாட்டை ஃபுல்லா பாடுங்க பார்க்கலாம் அடிப்பாவி ஜிங்கிள் ஆல் தி வே அதானே வாட் ஃபன் இஸ் யூ அண்ட் ஒன் சொப்பன் ஸ்லே தப்பு தப்பா பாடுறேன் யாராவது பாட்டு தெரிஞ்சவங்க திட்டிடாதீங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்ல மேரி கிறிஸ்மஸ் gift இதுக்குள்ள gift இருக்கா இல்ல பாப்பாக்கு நீங்க ரெடி பண்ணதா பாப்பா என்ன பண்றாங்க நீங்க dress போட்டீங்களா என்ன ராக்ஷிமா பண்றாங்க அல்கி பாப்பா என்னடி பண்றாங்க பெல் பெல் அடிது பெல் பாய் அழகா இருக்குல்ல ட்ரீ கியூட்டா சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு ட்ரீ வாவ் சூப்பர் லைட்டிங் சூப்பரா இருக்கு ட்ரீ பாப்பாக்காக குட்டி ட்ரீ என்னமா ஆக்சுவலி வீடியோவில் அவங்க மூஞ்சி பார்க்கும்போது தான் அது வந்து பாப்பா அவங்க மூஞ்சி மாதிரியே இருக்குன்னு தெரியுது இட்ஸ் ஃபார் ஜெராக்ஸ் ஆஃப் ராஜ்குமார் அச்சோ ஃபைனலி ஒரு சூப்பரான அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி வித் பியூட்டிஃபுல் லைட்டிங்கோட ஸோ எங்கள் பாப்பாக்காக நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணது ஸோ குட்டியாக க்யூட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அவங்க டேடி கிறிஸ்மஸ் லிட்டில் பேபி பாப் ஸோ அவங்க அப்பா வந்து பாப்பாவுக்கு வந்து
கேக் பாப்பா ரெடியா பாப்பா பாருங்க எங்க வாவ் எங்க பாப்பா வாவ் லிட்டில் பேபி அப்பா வந்து கேக் குடுக்குறாரு பா குட்டி பாப்பாக்கு பாருங்க அப்பா வந்து ரெடி பண்ணி பாப்பாக்கு கேக் கையில வச்சுக்க ஊதுங்க ஊதுவாங்க அவங்க வாயில அதுவும் மக்களே இதெல்லாம் சொல்லாதீங்க இது டக்குன்னு நாங்க எடுத்துருவோம் இப்ப அழுவான்றதுனால தான் நாங்க இது பண்ணோம் கட் பண்ண நான் வரேன் நான் கிறிஸ்மஸ் தத்த நான் வருவேன் இப்ப என்ன பார்த்து நீங்க எல்லாம் பயப்பட போறீங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் சோ என்ன பார்த்து பயப்படாம இருந்தா சரிதான் சோ இது எங்க பாப்பாவோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ஸோ நாங்கள் வந்து அழகாக க்யூட்டாக அதுக்கு மரம்லாம் பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு நிறைய பேர் ஏன் பேர் வைக்கலன்னு கேட்டீங்க இன்னும் நாங்கள் சூப்பர் நேம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து பேர் வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அவ சார்பா நான் தான் இதை கேட்க போறேன் ரொம்ப சந்தோஷம் சாப்பிடவும் போறேன் ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா தான் பாப்பாவை பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணலாம் லட்டு அவங்க வந்து ஃபேன் ஆராய்ச்சி பண்ணுவாங்க எப்பொழுதுமே ஃபேன் ஓடலையா இப்போ வந்து அங்க பாருங்க லைட்டிங்லாம் உங்களுக்கு வா லைட்டிங் ஹாப்பி பேபி ஹாப்பி ரொம்ப ஹாப்பி உங்க கூட வந்து எல்லார் கூடயும் என் பாப்பா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு வந்து அழ ஆரம்பிச்சுட்டா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா அப்பா சொல்லுங்க டாடா சொல்லுங்க டாடா பை பை டாடா பை பை ஹாப்பி கிறிஸ்மஸ் ஐயோ அழுகுறாங்க டாடா டாடா டாடா